இந்திய அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு கடந்த மூன்று வாரங்களாக அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய இரண்டு வாரங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணூற்று முப்பத்தொன்பதிலிருந்து ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று உயர்ந்துள்ளது கடந்த வாரம் மட்டும் நாடு முழுவதும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு செயல்பட்டு வருகின்றனர் கொரோனா பாதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருவதால் அதிகாரிகள் தரப்பு திகைக்கப்பட்டது இதை கணக்கெடுக்கும் போது ஜூலைக்கு பிறகு அதிக எண்ணிக்கை ஆகும் தென்னிந்தியா மற்றும் மகாராஷ்டிரா பாதிப்பு அதிகரித்து வந்துள்ளது ஒவ்வொரு சதுர அடியிலும் வைரஸ் தொடர்பாக வயிற்றுப் பிரச்சினை அதிகரித்து வருகிறது மேலும் இந்தியாவிலும் குழந்தைகளிடையே நோரோ வைரஸ் பதிவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் கடந்த சில மாதங்களில் உலக அளவில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் சில குழந்தைகளிடையே நோரோ வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது வைரஸ் மிகவும் தொற்றக்கூடியது அசுத்தமான இடங்களில் வேகமாக பரவும் தன்மையும் கொண்டது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பொதுவாக மூன்று நாட்களுக்குள் வயிற்று வலி வயிற்றுப் போக்கு வாந்தி குமட்டல் தலைவலி சோர்வு உடல்வலி மற்றும் காய்ச்சல் போன்றவை பொதுவாக நோரோ வைரஸின் அறிகுறிகள் புறப்படுகிறது இந்த நோரோ வைரஸ் சிறு குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் முதியவர்களுக்கும் தடுப்பாற்றல் குறைந்தவர்களுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் விழுதுகள் மக்கள் தாங்க இடங்கள் கூடங்கள் மற்றும் நெருக்கமான வசிப்பிடங்களில் ஒரே நேரத்தில் பலருக்கு எளிதாகத் தோற்றுக்கொள்ளும் அபாயமும் உண்டு என்று சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரால் சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் அது மட்டுமல்லாமல் நீரிழப்பை தடுப்பதே சிகிச்சையின் முக்கிய பகுதியாகும் என்றும் கூறுகிறார்கள் மருத்துவர்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்